நல்லமைப்பன் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து செலுத்துகிறேன் மீண்டுமாய் ஃபேஸ்புக் நேரடி ஒளிபரப்பு கூடாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் கடந்த வாரங்களில் கேட்ட செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக என்று சொல்லி இன்றைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக அதே தலைப்பிலே இன்னொரு பாகத்தை பார்க்க போகிறோம் இன்றைக்கு கடைசியாக நான் பேசுகிறது எட்டாவது பாகம் உங்களுக்கு ஞாபகத்தை கொண்டு வரக்க வேண்டி கடந்த வாரங்களை சம்பாஷித்து கதைத்த காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு ஞா ஞாபடுத்த விரும்புகிறேன் எங்களுடைய பிரதான தலைப்பு நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்கள் நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்கள் அதிலே முதலாவது வாரம் நான் உங்களோடு பேசினேன் உலகத்திலே மூன்று வகையான சபைகள் உண்டு முதலாவது பிசாசோடு போராடுகிற சபை அந்த சபையின் உண்மையான தன்மை எடுத்து பார்த்தால் அவர்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவோடு உன்னதங்களிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம் என்கிற சத்தியத்தை அறியாத சபை போராடுகிற சபை அவர்கள் பூமியிலிருந்து பிசாசு விரோதமாய் போராடி கொண்டிருப்பார்கள் அந்த போராட்டம் உண்மையாகவே தோல்வியை காண்பிக்கும் அந்த இரண்டாவது நாள் பார்க்கிறோம் தோற்கடிக்கப்பட்ட சபை தோற்கடிக்கப்பட்ட சபை இந்த தோற்கடிக்கிற சபை என்று சொல்லும் பொழுது நாங்கள் கிறிஸ்தவர்கள் இயேசுவை சொந்த ஏற்றுக்கொண்ட பிறகு உண்மையாகவே ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின் பிரகாரம் நாங்கள் இந்த பூமியிலே ஆளுகை செய்ய வேண்டிய அதிகாரத்தோடு இருக்கிறவர்கள் அந்த தன்மை அறியாத விசுவாசிகள் தாங்கள் ஆளுகை செய்கிற தன்மை அறியாத விசுவாசிகள் வாழ்க்கையிலே இயேசுவை சுந்தரிச்சராக ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கு பிறகு இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே பிசாசு கொடுக்கிற தொல்லைகளிலே எல்லா விதமான காரியங்களிலும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு கடைசியாக மறைத்த பிறகு பரலோகத்துக்கு மாத்திரம் மாத்திரம்தான் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மறந்து நாம் ஆளுகையின் தன்மையில் இருக்கிறோம் என்பதை மறந்து அல்லது தன்மையினாலே இந்த பூமியிலே கஷ்டப்படுகிற ஒரு சபை உண்டு மூன்றாவது நான் பேசினேன் வெற்றி பெற்ற சபை இந்த வெற்றி பெற்ற சபை உண்மையாகவே நாங்கள் முதல் பிரசங்கத்தில் உங்களோடு பேசினோம் வெற்றி பெற்ற சபை என்று சொன்னால் நாங்கள் அதாவது இயேசு கிறிஸ்து எங்களை துறைத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்கு அந்தகார லோகாதிபதிகளுக்கு வான மண்டலிக்க பொல்லாத ஆவில் சேனைகளுக்கு மிகவும் மேலாக எங்களை உயர்த்தி உன்னதத்தில் வைத்திருக்கிறார் அப்படி நாங்கள் எங்களை உன்னதத்திலே உட்கார்ந்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால் பிசாசு கீழே இருக்கிறான் வேதத்தின் பிரகாரம் பிசாசு எங்களுடைய பாதத்துக்கு அப்பாதத்துக்கு கீழே நாங்கள் சண்டை பிடிக்க தேவையில்லை போராட தேவையில்லை நாங்கள் முற்றிலும் கொண்டவர்கள் வெற்றி பெற்ற சபை நான் இரண்டாவது வாரம் உங்களோடு பேசினேன் பிசாசுடைய ஆரம்பமும் அவனுடைய வீழ்ச்சியும் கண்களுக்கு பார்க்க முடியாத அந்தகார வல்லமையை பற்றி நான் உங்களோடு பேசினேன் மூன்றாவது வாரத்திலே மனுஷனை சரியாக பிரிக்க பிரிப்பதை குறித்து நான் பேசினேன் ஆவி ஆத்மா அதை மூன்றாவது வாரத்தில் உங்களோடு பேசினேன் நான்காவது வாரத்திலே மனுஷனுடைய சரதத்தை பற்றி பேசினேன் ஐந்தாம் வாரத்திலே ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றி நான் உங்களோடு பேசினேன் இந்த உலகத்திலே ஆவிக்குரிய போராட்டம் என்கிற தன்மையிலே எப்படி சபைகள் ஆவிக்குரிய போராட்டம் பிசாசோடு போராடுகிற என்பதை குறித்து பேசினேன் ஆறாவது வாரத்திலே நான் உங்களோடு பேசினேன் வசனத்தின் பிரகாரம் ஆவிக்குரிய போராட்டம் எப்படி போராடுவது போன வாரம் உங்களோடு கருத்தேன் பேசின காரியம் என்று சொன்னால் அரண்களை எப்படி நிர்மூலமாக்குவது அரண்களை எப்படி நிர்மூலமாக்குவது அப்போ நான் போன வாரத்தில் பகிர்ந்து கொண்டேன் அரண்கள் என்று சொல்லும் பொழுது பிசாசு எங்களுடைய மனதிலே போடுகிற அரண்கள் பிசாசு எங்களுடைய மனதிலே போடுகிற அரண்கள் இதை தவிர்ப்பதை இந்த செய்திகளை கேட்க தவிர்ப்பார் என்றால் நீங்கள் ஃபேஸ்புக்கு போய் மனுவேல் என்று என்னுடைய பெயரை அடித்த உடனேயே என்னுடைய செய்திகள் எல்லாம் வரும் அதில் இந்த தொடர்பை நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு எட்டாவது பாகம் நாங்கள் பார்க்க போகிறோம் அது அதாவது வசனத்தின் பிரகாரம் நாங்கள் செபித்து எப்படி அந்தகார சக்திகளை சக்திகளின் செயல்பாடுகளை நிறுத்துவது அல்லது தடை செய்வது வசனத்தின் பிரகாரம் நாங்கள் ஜெபித்து எப்படி அந்தகார வல்லமை செயல்பாட்டை தடுப்பது என்பதை குறித்து நான் உங்களோட பேச போகிறேன் நாங்கள் போன வாரம் பார்த்தோம் அதாவது விசுவாசிகள் அதாவது ஒரு கிராமத்துக்கோ ஒரு நகரத்துக்கோ ஒரு தேசத்துக்கோ ஒரு பட்டணத்துக்கோ மேலே இருக்கிற அந்தகார சக்திகளை நாங்கள் வல்ல நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் போட்டு போட்டிருக்கிற அந்த அறன்களை நாங்கள் நிர்மூலமாக்க தேவையில்லை வேதத்தின் ஆதாரத்தின் பிரகாரம் பிசாசு எங்களுடைய மனதிலே அரண்களை கட்டி வைத்திருக்கிறான் அந்த நாங்கள் கட்ட வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது அணிவ நிச்சயமாக எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று மனதில் வரும் அப்படியா இருந்தால் இந்த துறைத்தனங்கள் அதிகாரங்கள் அந்தகார லோகாதிபதிகள் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியில் சேனைகள் இவைகள் போட்டு வைத்திருக்க அறங்களுக்கு நாங்கள் என்ன செய்வது கிராமத்துக்கு மேலே போட்டு வைத்திருக்கின்றன பட்டணத்துக்கு மேலே போட்டு வைத்திருக்கின்றன நகரங்களுக்கு மேலாக போட வைத்திருக்கின்றன தேசங்களுக்கு மேலாக அவர்கள் ஆள்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எப்படி என்ன செய்ய வேண்டும் அவைகளை குறித்து என்று கேள்வி நிச்சயமாக எழும்போம் நாங்கள் இன்றைக்கு அதைத்தான் குறித்து பேச போறோம் உங்களோடு பாருங்கள் மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாம் வசனம் அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவருமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் கணிச்சு பாருங்க சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் அறுப்பு வேலைக்கு அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் சரியா நாங்கள் சொல்லப்படுற வார்த்தைகளை முதலாக எடுக்க வேண்டியது அறுப்புக்கு எச்சமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் அது முதலாக செய்ய வேண்டிய விளங்கப்படுத்த முன்பாக நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் வேதத்திலே பார்க்கிறோம் இயற்கையாக பார்க்கிறோம் ஒரு அறுவடை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமா இருந்தால் முதலாவது நாங்கள் சொல்லுவோம் ஒரு விவசாயி தன்னுடைய விவசாயத்திலே ஒரு பெரிய அறுவடை எதிர்பார்ப்பாராய் இருந்தால் அந்த அறுவடைக்கு ஏற்ற ஆயத்தம் செய்ய வேண்டும் என்ன ஒரு விவசாயி முதலாவது ஆயத்தப்பட வேண்டியது நிலத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆயத்தப்படுத்த படுத்தாம படுத்தாத நிலத்தில போய் விதை விதைத்தால் அதன் பூர்ண பலனை பெற முடியாது அப்ப நிலத்தை ஆயத்தப்படுவது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இரண்டாவது ஆய்த்த நிலத்திலே விதை விதைக்க வேண்டும் விதை விதைக்க வேண்டும் அதுக்கு பிறகு நீர் பாய்ச்சலான இடம் இருக்குமா இருந்தால் அந்த நிலத்துக்கு தேவையான அந்த பயிர் முளைக்கக்கூடிய வளரக்கூடிய நீர் அவசியப்படும் அப்படி நீர் பாய்ச்ச முடியாத பிரதேசங்களிலே மழை பெய்யும் மட்டும் அதுக்கு பொறுமையாக காத்திருப்பார்கள் மழை நிச்சயமாக வேண்டும் பயிர் வளர வேண்டுமாய் இருந்தார் அதுக்கு பிறகு நான் பார்க்கிறோம் கடைசியாக உண்மையாகவே அந்த விதைத்த விதை வளர்ந்து அது முதிர்ச்சி அடைந்து பிறகு அறுவடையின் காலம் என்று ஒரு காலம் வரும் அந்த இடத்துல போய் விவசாயி சரியான அறுவடை எடுத்துக்கொண்டு அதன் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பான் விசுவ அதாவது ஆவிக்குரிய ரீதியிலும் கூட அதே விதமான அதே விதமான ஒழுங்குதான் உண்டு ஒரு விவசாயி எப்படி நிலத்தை ஆயத்தப்படுத்தி பயிர் விதைத்து தண்ணீர் போட்டு எப்படி அறுவடை செய்கிறானோ அதே ஒழுங்குத்தான் ஆவிக்குரிய ரீதியிலும் ஆவிக்குரிய ரீதியிலும் கூட இங்கே இயேசு சொல்கிறார் அறுப்புக்கு எஜமான் தமது முப்பத்தி ஏழாம் வசனம் தம்முடைய சீசுகளை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அதுல மேலே இருந்தால் முப்பத்தி ஆறாம் வசனம் சொல்கிறது அவர் திரளான சனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டுள்ளமாய் இருந்தபடியால் தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டுள்ளுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி நாம் ஆராதிக்கிற தேவன் ஜனங்களை கண்டவுடனே மனதுருகிற தேவன் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் அன்புள்ள தேவன் ஜனங்களுடைய கஷ்டங்களை வேதனைகளை துன்பங்களை அறிந்திருக்கிற தேவன் அப்படி கஷ்டப்படுகிற ஜனங்கள் வேதனையில் இருக்க ஜனங்கள் பிசாசிரிய பிடியிலே அகப்பட்டிருக்கிற ஜனங்கள் அவளை கண்ட உடனே தேவன் மனதுருகிறார் இவ சிவ ஜனங்களில் இந்த விதமாய் இந்த தன்மை ஏற்பட்டிருக்கப்படினாலே இயேசு உடனே சீசர்களை நோக்கி அவர் சொல்கிறார் இந்த ஜனங்கள் மெய்ப்பன் ஆடுகளை போல திருறாங்க அவங்க சரியா வழிநடத்த யாருமே கிடையாது அறுப்பு அதிகமாக இருக்கிறது அதை இன்றைக்கு காலத்திலே நாங்கள் எடுப்போமா இருந்தால் உண்மையாகவே உலகத்திலே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் பிசாசுடைய பிடியிலே அகப்பட்டிருக்கிற ஜனங்கள் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கிறார்கள் அன்றைக்கு அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து மனதுகின இயேசு இன்றைக்கு நம்முடைய தேசத்தை குறித்து நாங்கள் வாழ்கிற தன நாட்டை குறித்து பாவிகளை குறித்து பிசாசுடைய கட்டிலே அகப்பட்டிருக்கிற ஜனங்களை பார்த்து அவர்களுக்காக மனதுருகிறார் அவர் மனதுருகின போதிலும் கூட இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பூமியில் இல்லை ஆகவே சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த மனதுக்கத்தை கொடுத்து அறுவடைக்கு போகும்படியாக எதிர்பார்க்கிறார் அப்படி இல்லாவிட்டால் அறுவடைக்கு ஏற்ற வேலையாட்களை அனுப்பி வைக்கும்படியாக தேவனத்தில் செவிக்கும்படியாய் ஆண்டவர் சொல்கிறார் இரண்டாவது வேலையாட்களை அனுப்புவது நீங்கள் நானும் நிச்சயமாய் செபிக்கணும் ரட்சிக்கப்படாத கஷ்டப்படுற ரட்சிக்கப்படாத ஜனங்கள் உலகத்திலே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் பிசாசுடைய கட்டிலே அகப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் மனதுருகி ஒருவேளை எங்களுக்கு போக முடியாட்டாலும் தேவன் குறிப்பிட்ட வேலையாட்களை போ அனுப்பி அந்த ஆத்துமக்களை ரற்றிப்புகளை கொண்டுவரக்காக ஜெபிக்க வேண்டியது முதலாக கடமை இரண்டாவது நான் பார்க்கிறோம் வார்த்தையை விதைக்க வேண்டும் விவசாய நிசிவான் நிலத்தை பண்படுத்துகிறான் ஆயத்தப்படுத்துகிறான் அது விதை விதைக்கிறான் அதே போல ஆவிக்குரிய ரீதியிலே நீங்களும் நானும் எங்களுடைய வார்த்தை கூடாக ஜெபத்துக்கூடாக விதைகளை விதைக்க வேண்டும் குறிப்பாக சுவிசேஷம் அறிவு அறிவிப்பதிலே நாங்கள் ஆர்வம் உள்ளவர்களாக நாங்கள் செயல்பட வேண்டும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ஜனங்களுக்கு ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அந்த ஜனங்கள் நாங்கள் பேசுகிற வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி இயேசுவை சுந்தரச்சனா ஏற்றுக்கொள்வார்கள் என்ன காரணம் சொன்னால் வசனம் எங்களை உள்ள மனுஷனுடைய வாழ்க்கைக்கு போகாவிட்டால் வெளிச்சம் கிடைக்காது இருளே வாழ்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் தேவை அந்த வெளிச்சத்தை அதாவது பாவத்திலே வாழ்கிற ஜனங்களுக்கு அவர்கள் தேவனுடைய குமாருடைய வெளிச்சம் பிரகாசிக்க இருந்தால் சுவிசேஷத்தின் வெளிச்ச மழை பிரகாசிக்க இருந்தால் நாங்கள் விதையை விதைக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை அவளுக்கு பேச வேண்டும் அந்த வார்த்தை அவளுடைய உள்ளத்திலே போன பிறகு அந்த வார்த்தை தான் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதிலே நான் பார்க்கிறோம் நூற்றி முப்பதாம் வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பதாம் வசனத்தை வாசிப்போமாயிருந்தால் அங்கே சொல்லப்படுகிறது உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுழலாக்கும் உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் ஒரு மனுஷனுடைய வசனம் பிரசி பிரவேசிக்காவிட்டால் அவடையத்திலே வெளிச்சம் உண்டாகாது அவடைய பேதை தன்மையிலிருந்து அவன் மாற முடியாது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வாய் வாயிலே வார்த்தைகளை பேசி ஜனங்கள் கேட்கத்தக்கதாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் சுவிசேஷத்தை அறிவிப்பது சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவது அது கிறிஸ்தவருடைய பொறுப்பு கடமை இது பாஸ்டருக்கு மாத்திரம் சபை போதருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட கடமை அல்ல பொறுப்பு அல்ல அல்லது பிரசங்கியார்களுக்கு சுவிசேஷர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட கடமையோ பொறுப்போ அல்ல சுவிசேஷத்தை அறிவிப்பது தேவனுடைய பிள்ளைகளாகிய எல்லோருக்குமே அப்போ இருந்தாலும் பரவாயில்லை தீர்க்க தரிசிலாக இருந்தாலும் பரவாயில்லை சுவிசேஷலா இருந்தாலும் பரவாயில்லை மேய்பராக இருந்தால் பரவாயில்லை போதராக இருந்தால் பரவாயில்லை விசுவாசியாக இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் எந்த தகுதியில் இருந்தாலும் கூட நாங்கள் தேவனுடைய பிள்ளையா இருந்தால் நாங்கள் நிச்சயமாய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் ஏன் சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் ஜனங்களுடைய உள்ளத்திலே வெளிச்சம் பிரகாசிக்க முடியாது அவர்கள் இருளிலே தான் கட்டப்பட்டிருப்பார்கள் ஒரு ஆத்தமாவாது நரகத்து போவது தேவனி சித்தம் அல்ல ஆகவே நாங்கள் விசுவாசிகள் ஆவலோடு செயல்பட வேண்டும் நான் பார்க்கிறோம் எபேசியர் நான்காம் அதிகாரத்திலே பவுல போசலன் தெளிவா எடுத்து காண்பிக்கிறார் இது எபேசியர் நான்காம் அதிகாரம் பாருங்கள் பதினோராம் வசனத்திலிருந்து இருந்து மூன்றாம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டுள்ளாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராம் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்திருந்தம் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது தக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்க தசிகளாகவும் சிலரை சுவிசேஷர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதராகவும் ஏற்படுத்தினார் பாருங்க ஊழியம் அப்போஸ்தலர் தீர்க்க தசிகள் சுசேசகர்கள் மேய்ப்பர்கள் போதகர்கள் இந்த ஐந்து பேருக்கும் கொடுக்கப்பட்ட கடமை நடிச்சால் ஐந்து பேருக்கும் உள்ள அழைப்பை நடிச்சால் பரிசுத்த சீர்திருத்த பரிசுத்த வான்களை சீர்திருத்த சீர்திருத்தி சரியா கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷாக்கி எடுப்பது தான் அவளுடைய கடமை நான் திரும்ப சொல்றேன் இந்த ஐந்து விதமான ஊழியக்காரர்களுக்கு தேவன் கொடுத்த கடமை என்னென்று சொன்னால் அதாவது பரிசுத்தவான்களை இயேசுவை சொந்த ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசிகளை கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக புருஷராக்கி எடுப்பதே அந்த ஐந்து விதமான ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை அப்ப கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சிக்கு பூர்ணமான வளர்ச்சிக்கு பூர்ண புருஷராக வளர்ச்சிக்கு வந்துவிட்ட பிறகு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த வருஷம் சொல்கிறது பரிசுத்தான்கள் சீர்த்திருந்த பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காக அப்ப சுவிசேஷத்தின் ஊழியத்தை வேலை செய்ய வேண்டும் விசுவாசிகள் ஆனா தேவடைய ராஜ்யத்தில் புரோஜனம் இல்லாத விசுவாசிகள் ஆள் எல்லாம் சொல்லுவாங்க ஐயா ஊழியத்துக்கு தானே அழைக்கப்பட்டிருக்கிறாரு ஊழியத்துக்கு பிரசங்களை தானே அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க தான் செய்கிறாங்களே இல்ல அது தப்பான அபிப்பிராயம் அது பிழையான நோக்கமும் பிழையான அபிப்பிராயமும் வசனத்தின் பிரகாரம் பால பழகுங்க முதலாவது கூட கடமை சத்தியத்தை கேட்டு கிறிஸ்துடைய நிறைவான பூர்ண வளர்ச்சிக்கு நீங்க வளரணும் பூர்ண புருஷராகணும் ஆவில குழந்தை போல் இருக்க கூடாது அப்ப சுவிசேச அறிவிக்காத அத்தனை பேரும் ஆவியில குழந்தைகள் நீங்க முப்பது வருஷம் சபைக்கு வரலாம் சுவிசேஷம் வேதத்தின் பிரகாரம் நீங்கள் ஆவிக்குரிய குழந்தைகள் நிறைவான வளர்ச்சிக்கு வந்த மனுஷன் பூர்ண புருஷனாக மனுஷன் அவன் நிச்சயமாய் சுவிசேஷத்தின் ஊழியத்தில் ஆர்வமாய் ஈடுபடுவான் சரியா மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பது சொல்லுகிறது மத்தேயு இருபத்தி எட்டு பத்தொன்பது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரசுத் ஆவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பெரியும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் வீட்டுக்கு உட்கார்ந்து இருக்கா இங்க உங்களை சொகசு வாழ்க்கையை நிப்பாட்டிட்டு பசங்க கீழ்ப்படைஞ்சு ஒவ்வொரு விசுவாசியும் என்ன செய்யணும் வீட்டை விட்டு புறப்பட்டு போய் வெளியே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் நான் ஏற்கனவே சொன்னேன் இது விசுவாசிகளுக்கு அதாவது அப்போ விசுவாசி தீர்க்கதை விசுவாசி சுவிசேஷங்கள் விசுவாசி விசுவாசி போதர்களும் விசுவாசி விசுவாசிகளும் விசுவாசி அப்ப எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடமை வீட்டை விட்டு வெளியே போய் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அப்படி அறிவித்து என்ன ஆண்டவர் சொல்ல இல்லை நீங்கள் புறப்பட்டு போய் ரைட் எல்லா இடங்களிலும் அரண்களை நிர்மலமாக்குங்கள் இயேசு சொல்லல நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா இடங்களிலும் இயேசு சொல்லல அவர் சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் முதலாவது அறுவடைக்கு ஏற்ற வேலைக்காரருக்காக ஜபிக்கணும் இரண்டாவது நாங்கள் சுவிசேஷத்தை போய் அறிவிக்க வேண்டும் சரியா விசுவாசிகள் வேலை ஆட்களுக்கு வேலை ஆட்கள் அனுப்ப மாண்டவரே ஊழியர்களை அனுப்ப மாண்டவரே அறிவிக்க ஜனங்களை அனுப்ப மாண்டவரே என்று சொல்லி ஜெபித்தால் அந்த காரியம் நடக்காது சரியா நாங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் யாராவது ஒருவர் போய் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் வசனத்தை ஜனங்களோடு பேசாவிட்டால் கடைசி மட்டும் அறுவடை வரவே வராது நிறைய சோம்பேறி விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க ஆனால் அறிவிக்க போக மாட்டாங்க அதனால தான் அவங்களோட வாழ்க்கையில் அதாவது அவங்களுடைய ஊழியத்திலேயோ பொதுவா ஜனங்களுடைய வாழ்க்கையிலையோ அறுவடை கிடையாது இரண்டாவது நான்கோடு பேசினேன் விதைத்த விதைக்கு கட்டாயம் நீர் பாற்ற வேண்டும் தண்ணீர் வேணும் தண்ணீர் வேண்டும் சகரியா பத்தாம் அதிகாரம் சகரியா பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் பின்மாறி காலத்து மலையை கர்த்திடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் பாத்தீங்களா பின்மாறி காலத்து மலையை கர்த்திடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் மின்னர்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் பின் காலத்து மலையை கருத்திடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் ஏன்னா விதை விதைச்சு பயிர் முளைச்ச பிறகு அறுவடைக்கு முன்பாக கொஞ்சம் மழை தேவை இங்கே இயேசு சொல்கிறார் மன்னிச்சு கொள்ளுங்க இங்கே சகரியா வாசித்தோம் பின்மாறி காலத்து மலையை கருத்திற்கு வேண்டிக் கொள்ளுங்கள் முன்மாறி மலை ஒன்று உண்டு விதை விதைப்புக்கு பின்மாறி மலை ஒன்று உண்டு அறுவடைக்கு அப்ப நாங்கள் பார்க்கிறோம் ஆவிக்குரிய ரீதியிலே ஏசு சின்னமாக அறுவடையோ மிகுதியா இருக்கிறது அதுக்கு ஆட்களை அனுப்ப சொன்னார் அப்ப அறுவடை ஆயத்தமா இருக்குது அந்த அறுவடை ஆயத்தப்படுத்துவதற்கு எங்களுக்கு கட்டாயம் மழை தேவை எப்படிப்பட்ட மழை ஆவிக்குரிய ரீதியிலே மழை அல்லது தண்ணீர் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாய் பேசப்படுகிறது மழை அல்லது தண்ணீர் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக பேசப்படுகிறது அப்ப ஆண்டு சொல்கிறார் பின்மாரி காலத்துக்கு தேவையான மழையை அறுவடைக்கு அறுவடையின் காலத்துக்கு ஏற்ற மழையை கருத்திருக்குள் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்ப மழையோ தண்ணீரோ பரிசுத்த ஆவியை பற்றி பேசுவா இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார் பரிசுத்த ஆவி தேசம் முழுதும் அப்படி வல்லமினால நிரப்பப்பட்ட அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஏனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே அடு வல்லமை அடு அதிகாரம் பூர்ணமாய் செயல்படுமா இருந்தால் ஜனங்களுடைய இருதயத்துக்கு அவருக்கு பேசுவதுக்கு இலகுவாய் இருக்கும் ஜனங்களுடைய வாழ்க்கை தொடரக்கூடியதா இருக்கும் சரியா அப்ப விசுவாசிகள் எப்பவுமே அதாவது ஒரு மனுஷன் கட்சிக்கப்பட வேண்டுமா இருந்தால் பரிசுத்தாவியுடைய முதலாவது கிரியை இல்லாமல் கட்சிக்கப்பட முடியாது இங்கே என்று சொல்லும் பொழுது சுவிசேச அறிவிக்கும் பொழுது மனுஷனுக்கு பாவத்தை குறித்து உணர்த்தி காட்டுவது பரிசுத்த ஆவியானவர் ரசிக்கப்படாதவனுக்கு பாவத்தை குறித்து உணர்த்தி காட்டுவது ஆவியானவர் விசுவாசிகளுக்கு அல்ல பரிசுத்த ஆவியானவர் பாவிகளுக்கு ரசட்சிக்க பாவத்தை குறித்து உணர்த்தி காட்டுவார் அதை உணர்த்தி காட்டும் தான் பாவிகள் மணந்திருப்பார்கள் ஆகவே தான் நாங்கள் அறுவடைக்காக அறுவடை எதிர்பார்ப்பமாக இருந்தால் அதுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் செயல்பட வேண்டும் அது கிராமமாக இருக்கலாம் நகரமாக இருக்கலாம் பட்டணமாக இருக்கலாம் ஒருவேளை தேசமாக இருக்கலாம் விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் இதற்காகத்தான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் பரிசுத்த ஆவி இடைய நிறைவு நிறைவு என்று சொல்லும் பொழுது செயல்பாடு அவருடைய வல்லமை முழு தேசத்திலும் அதுக்கு அதற்காக ஜபிக்கட்டான் எல்லா அவருடைய வல்லமை பொழியும்படியாக ஆனால் எவ்வளவு பரிசுத்தாவிய பரிசுத்த ஆவிய மலை பூமியிலே நிரம்பினாலும் கூட நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட முடியாது ஊழிய காலுக்கா ஜெபிக்கலாம் வேலையாட்கள் அனுப்பும்படியா ஜெபிக்கலாம் பரிசு தாவி தேசத்திலே அவருடைய நிறைவை காண்பிக்கும்படியா ஜெபிக்கலாம் எழுப்புதலுக்கா ஜெபிக்கலாம் ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் ஆத்துமாக்கள் ரச்சிக்கப்பட மாட்டார்கள் சரியா அப்ப அப்படி இருந்தால் ஆர்வமாய் செயல்படுவா இருந்தால் நிச்சயமாய் தேசம் வளர்ச்சிக்கப்படும் சரியா இப்ப அடுத்த காரியம் அறுவடை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் கூட அறுவடை எவ்வளவு நல்லதாய் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் கூட சரியா அறுவடைக்கு ஏற்ற ஆட்கள் இல்லாவிட்டால் அது அழிஞ்சு போயிடும் அறுவடை எவ்வளவு நல்லதா இருந்தாலும் அறுவடை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அறுவடைக்கு ஏற்ற ஆட்கள் இல்லாவிட்டால் அந்த பயிர் அழிந்து போயிடும் அதுதான் நடக்குது சரியா அப்ப நல்ல இருக்க விளைஞ்ச கனியை அறுவடை செய்ய முடியாது வேலையாட்கள் இல்லாவிட்டால் அதான் சொன்னார் அறுவடைக்கு ஏற்ற வேலையாட்களை அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி ரைட் அப்ப என்ன செய்யணும் இப்ப ஒரு முறை செவிச்சுட்டு விடாய்க்கு தொடர்ந்து செவ் பண்ணுங்க தேசத்துக்காக இலங்கை தேசத்துக்காக நீங்க வாழ்கிற தேசத்துக்காக முழு உலகமே ரசிக்கப்படணும் ஏசு மறித்தார் கிறிஸ்தவர்களுக்காக அல்ல ஏசு மறித்தார் உலகத்தின் ஜனங்களுக்காக அப்ப சுவிசேஷத்தை ஏசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார் ஏன் மறித்தார் என்று ஜனங்களுக்கு அறிவிக்காவிட்டால் அவர்கள் கட்சிக்கப்பட முடியாது சரியா அப்ப பரிசுத்த ஆவியானுடைய பொழிவு பூமியிலே நிரம்பபடியாக ஜோ பண்ணுவோம் அடுத்ததாக நான் உங்களோட பேசினேன் நாங்கள் சுவிசை அறிவிச்சா தான் அறுவடை பெற்று முடியும் பாருங்க ஒன்று கொழந்தையர் மூன்று ஆறை சொல்லப்படுகிறது ஒன்று கொழந்தையர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அங்கே பவுல் பவுலபூசலன் சபை குறைந்த சபைக்கு பேசும்பொழுது சொல்கிறார் ஒன்று மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஜனங்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டு அதை தெளிவுபடுத்தத்தான் பால் சொல்கிறார் நான் பாஸ் நினைக்கிறேன் ஐந்தாம் வசனத்தை வாசித்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்க நாலாம் வசம் வாசிப்போம் ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியா நீங்கள் மாம்சத்துக்கு பவுல் யார் யார் கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிகள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே ஆரவசன் சொல்கிறது அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சிகிறவனானாலும் ஒன்றுமில்லை விலைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் பால் சொல்றார் நான் விதை விதைச்சேன் அப்பலோ நீர் பாச்சு நான் நாங்கள் ரெண்டு பேருமே தேவடைய ராஜ்யத்தில் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க தேவட ராஜ்யத்துக்காக ஊழிய செய்கிறவங்க ஆனால் அறுவடை சரியா பயிரை விலைய செய்தது கர்த்தரெண்டு சொல்லுகிறான் சரியா அப்ப நாங்க அறிவிக்கணும் நீர் பாய்ச்சணும் பிறகு தேவன் அறுவடை தருவார் பயிரை விலை செய்வார் அப்ப நாங்க பாக்குறோம் முதலாவது செய்ய வேண்டிய பகுதி ஜபத்துக்கூடாக நாங்கள் நிலத்தை ஆயத்தப்படுத்தணும் ஜபத்துக்கூடாக நிலத்தை ஆயத்தப்படுவனும் படுத்தணும் விசுவாசிகள் நிலத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டு விட்டுவிடுவார்களா இருந்தால் சில நேரத்தில் வசனத்தின் பிராரம் ஜெபிக்காம வசனத்தில் இல்லாத காரியங்களை ஜெபிக்கிற நேரமும் பலன் கிடையவே கிடையாது நாங்கள் எதை செய்தாலும் தேவடி வசனத்திலே கூறப்பட்ட வண்ணமாக செய்ய வேண்டுமே ஒழிய எங்களுடைய அபிப்பிராயத்திலேயோ அல்லது யாரோ கொடுத்த அபிப்பிராயத்திலேயோ நாங்கள் ஜெபிக்க முடியாது தேசத்துக்காக அநகர் ஜெபம் பண்ணுவார்கள் நிலத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அரண்களை நிர்மூலமாக்கி கொண்டு ஒவ்வொரு கிராமத்தில் பட்டணத்தில் போய் அரண்களை நிர்மலமாக்கி கொண்டிருப்பாங்க நாங்கள் வேத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஆதாரங்கள் நிலத்தை ஆயத்தப்படுத்த வேண்டிய ஜெபம் வசனத்தின் பிரகாரம் ஜெபிக்கிற ஜெபம் நாங்கள் வசனத்தின் பிரகாரம் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவா இருந்தால் அந்த ஜெபம் வல்லமையில் இருக்கும் அப்படி ஜெபிக்கிற நேரம் நகரத்தை குறித்தோ பட்டணத்தை குறித்தோ தேசத்தை குறித்தோ சாட்டான் வைத்திருக்கிற சூழ்ச்சிகளை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அதற்கு உண்மையாகவே தேவனுடைய சித்தம் அப்படியே நோக்கம் எங்களை தேசத்திலோ எங்களை பட்டணத்திலோ எங்களை கிராமத்திலோ நிறைவேறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்க முடியும் அப்பொழுது பலன் மிகுதியாக வரும் சரியா இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் நாங்கள் வசனத்தின் பிரகாரம் ஊக்கமாய் எங்களை தேசத்துக்காக எங்களுடைய வாழ்கிற பிரதேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும் சொன்னால் வான மண்டலங்களே இருக்கிற பொல்லாத ஆவுகளின் திட்டங்கள் எல்லாம் அப்படியே பின்னிட்டு போக வைக்கும் எங்களுடைய சபம் முன்னேற முடியாதபடிக்கு பின்னிட்டு போக வைக்கும் அவர்களை எந்த அசுத்தாவையும் முன்னேற முடியாது அடி திட்டங்கள் முன்னேற முடியாது எந்த பிசாசுனி நோக்கங்களும் முன்னேற முடியாது நாங்கள் ஜெபிக்க 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 அந்த தேசத்திலோ அந்த நாட்டிலோ அந்த பிரதேசத்திலோ பட்டணங்களிலோ கிராம திட்டங்கள் எல்லாம் பின்னிட்டு போக வைக்கும் ஊக்கமான வசனத்திற்கு ஜெபிக்க வேண்டிய ஜெபம் சரியா பாருங்க நாற்பத்தி மூன்று இருபத்தி ஆறு ஏசாயா நாற்பத்தி மூன்று இருபத்தி ஆறு நல்ல வசன பாருங்க நாற்பத்தி மூன்று இருபத்தி ஆறு சொல்றார் நாம் ஒருவரோடு ஒருவர் நினைப்பூட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல் நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல் சொல்கிறாரு உண்மையாகவே எனக்கு நினைப்பூட்டு நாம் ஒருவரோட ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல் அப்ப நாங்க தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது சரியா நাঙ্গা வசனத்துப்ர ஜெர்மனமா இருந்தா அந்த வசனத்தை சொல்லி நாம தேவடுடே போராட முடியும் பலக்கட முடியும் ஆண்டவரே நீர் உம்முடைய வசனத்திலே இந்த அடத்திலே இந்த புத்தகத்திலே இந்த அதிகாரத்திலே இந்த வசனத்திலே இவிதமாய் சொல்லியிருக்கிறீர் அதை நான் விசுவாசித்து வசனத்துப்ர ஜெபித்தேனே இந்த ஆண்டவர் 냐வபது சொல்ற அப்படி ஞாபகப்படுத்தி ஜெபிக்கும் பொழுது வசனத்தை பேசி வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது தேவன் தம்முடைய வசனத்தை கணக்கெடுக்க மாட்டான் அப்ப தேவன் அவருடைய வசனத்தை கேட்டவுடனேயே தேவனுடைய பார்வையிலே நாங்கள் நீதிமான்கள் என்பதை உறுதிப்படுத்தி அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார் அது தனிப்பட்ட காரியமா இருக்கலாம் தேசத்துக்கு இருக்கலாம் எதுக்காக இருந்தாலும் கூட தேவனுடைய வசனத்தை பார்த்து ஜெவம் பண்ணுவோமா அதை நாங்கள் நினைப்போட்டி தேவனுக்கு ஞாபகப்படுத்த முடியும் தேவனுக்கு ஞாபகப்படுத்தும் பொழுது நாங்கள் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாக காணப்படுகிறோம் எங்களுடைய நாங்கள் வேண்டுதல் சரியண்டு கேட்ட விதம் சரியண்டு ஆண்டு ஒத்துக்கொள்வார் உடனடியாக பதில் கொடுப்பார் சரியா இசைக்கியல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இசைக்கிள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் முதல் முப்பது முப்பத்தொண்டாம் வாசிப்போம் இசைக்கேள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் சரியா இசைக்கேள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் முப்பத்தொன்றாம் வசனம் நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவருடைய பலியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சும சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார் பாருங்க எங்கே பாவம் இருக்கோ அது தேவன் சாய்க்க மாட்டார் பாவத்துக்குரிய தண்டனையை தேவன் நிச்சயமாக கொடுப்பார் அப்ப தேவன் நியாயத்திற்கும் பொழுது அவர் கொடூரமான தேவன் அல்ல அவர் நீதியான தேவன் என்றபடினாலே தம்முடைய நீதியை நிறைவேற்ற அதற்குரிய காரியத்தை செய்கிறார் ஆனால் ஒரு தேசத்தையோ ஒரு பட்டணத்தையோ அழிக்கும் முன்பதாக தேவ கோபாக்கினாலே அழிக்கும் முன்பதாக தேவன் நிச்சயமாய் அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார் ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்கிறார் நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் ஆண்டர் பெரிய கூட்டத்துக்காக எதிர்பார்க்கல ஒரு தேசத்தை ஒரு மனுஷனால காப்பாற்ற முடியும் ஒரு மனுஷன் முழு ஹயத்தோட எலும்பி ஊக்கமா தன்னுடைய தேசத்துக்காக பரிந்து பேசுவனா இருந்தால் அந்த தேசம் காப்பாற்றப்பட முடியும் அதுல ரெண்டு வகை இருக்கு சில பேர் ஊக்கமா ஆரம்பிப்பாங்க இடையில் விட்டு போயிருவாங்க அது அப்படிப்பட்ட நிறைய பேர் இன்றைக்கு கிறிஸ்துவ சமூகத்தில் பார்க்கலாம் ஆரம்பம் பெரிதா இருக்கும் முடிவும் அட்டமா இருக்கும் பரிந்து பேசுகிற ஜெபத்தில் கூட அதுதான் நடக்கும் பரிந்து பேசுற ஜெபி வாங்கின எல்லாரும் கூட்டமா வருவாங்க கொஞ்ச நாள் போற நேரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 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 கடைசியா ஒரு ஆள் ரெண்டு பேர் பிச்சை போடுவாங்க ஆனாலும் நான் ஒரு ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு பேராக இருந்தால் பரவாயில்லை நீங்க ஆர்வத்தோடு ஜபிக்கிற ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையா இருப்பீங்களா இருந்தா நீங்க தைரியப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தானியல் என்கிற ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணி தேசத்துக்கு மாற்றத்தை கொண்டு வந்தான் ஒரு மனுஷன் அந்த வாய்ப்பு ஆபுரம் கிடைச்சிச்சு சோதம் கொமோரக்கா வேண்டி ஜெபிக்க ஆனால் ஆப்டான் தவறிவிட்டான் விட்டான் பாருங்க பாருங்க ஆதி அவன் பதினெட்டாம் அதிகாரத்தில் பதினாறு முதல் இருபத்தி மூணு மட்டும் வாசிப்பீங்களா இருந்தா நான் எல்லாவற்றையும் வசிக்க எனக்கு வாசிக்க டைம் எனக்கு கிடையாது இருபத்தி மூன்றாம் வசனம் அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கரோடே நீதிமானையும் அளிப்பீரோ இது பரிந்து பேசுகிற ஜெபம் துன்மார்க்கரோடே நீதிமானையும் அளிப்பீரோ பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை ஐம்பது நீதிமான இருப்பார்கள் அதற்குள் இருக்கும் அந்த ஐம்பது நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அளிப்பீரோ பாருங்க ஐம்பது சரியா இருபத்தி ஐந்தாவது சொல்கிறது துன்மார்க்கரோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கரையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக சர்வலோக நியாயபதி நீதி செய்யாது இருப்பாரோ என்றான் அதுக்கு கர்த்தர் நான் சோதமில் ஐம்பது நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலத்தையும் ரட்சிப்பேன் என்றார் நீதிமன்ற நிமித்தம் தேசம் ரசிக்கப்படுது பாருங்க இங்கே அப்பொழுது ஆபிரகாம் பிரதித்திரமாக இதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன் இன்றைக்கு இந்த ஜெபத்தை பண்ணாதீங்க நீங்கள் இயேசுடைய ரத்தத்தினாலே கல்வி சுத்திகரிப்பட்டிருப்பீங்களா இருந்தால் நீங்கள் தூளும் இல்லை சாம்பலும் இல்லை புழுவும் இல்லை நீங்கள் நீதிமான்கள் தேவனுடைய பிள்ளைகள் சுதந்திரவாளிகள் கூட உடன் நீங்கள் ராஜாக்கள் ஆசாரியர்கள் சரியா பல சில பேர் தாழ்த்ததாக காண்பிச்சு ஜோ பண்ணுவாங்க இருபத்தெட்டாம் ஒருவேளை ஐம்பது நீதிமன்ற்களுக்கு ஐந்து பேர் குறைவ குறைந்திருப்பார்கள் அந்த ஐந்து பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அளிப்பீரோ என்றான் அதுக்கு அவர் நான் நாற்பத்தைந்து நீதிமான்களை நீதிமன்ற்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார் நான் அவன் பின்னும் அவருடைய பேசி நாற்பது நீதிமன்ற்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதுக்கு அவர் நாற்பது நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் ஐம்பதில் ஆரம்பிச்சு நாற்பத்தஞ்சுக்கு வந்து இப்ப நாற்பது நீதிமன்ற்கள் அடுத்தவசம் பாருங்க அப்பொழுது அவன் நான் இன்னும் பேசுகிறேன் ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக முப்பது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதுக்கு அவர் நான் முப்பது நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை இல்லை நாற்பத்தஞ்சுக்கு இல்லை நாற்பதுக்கும் இல்லை முப்பதுக்கும் இல்லை பாருங்க அப்பொழுது அவன் இதோ ஆண்டவரோடு பேச துணிந்தேன் இருபது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதுக்கு அவர் இருபது நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை பதில் ஒரே பதில் தான் முப்பத்தி இரண்டாம் சொல்லுகிறது அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதி இருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் நான் ஒன்று சொல்றேன் ஆண்டவர் பொறுமையுள்ள தேவன் அவர் மனுஷனை போல அவசரப்படுற தேவன் இல்லை இங்கே ஆண்டவர் சொல்லு இவ்வளவு நினை கேட்டுட்டு இதுக்கு மேல கேட்காத சொல்லல ஒரு முறை மாற்ற நான் கேட்கிறேன் கேட்கல இது இவன் நினைச்சு கொண்டான் ஐம்பது பேர் கேட்டு பார்த்தேன் நாற்பத்தஞ்சு பேர் கேட்டு பார்த்தேன் நாற்பது பேர் கேட்டு பார்த்தேன் முப்பது பேர் கேட்டு பார்த்தேன் இருபது கேட்டு பார்த்தேன் ஐயோ இன்னொரு முறை கேட்டு பார்ப்போம் ஒரு முறை மட்டும் பேச சொல்றான் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் பத்து நீதிமான்கள் நிமித்தம் அதை அளிப்பதில்லை தேவனுடைய பதில் ஒரே பதில் கர்த்தர் ஆபரவாடி பேசி முடிந்த பின்பு போய்விட்டார் ஆபிரகாம் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினார் பாருங்க பத்து ஐம்பது பேருக்கு ஆண்டு சொன்னார் அழிக்க மாட்டேன் நாற்பத்தஞ்சு பேருக்கு அவர் சொன்னார் அழிக்க மாட்டேன் நாற்பது பேருக்கு அழிக்க மாட்டேன் முப்பது பேருக்கு அழிக்க மாட்டேன் இருபது பேருக்கு அழிக்க மாட்டேன் பத்து பேருக்கு அழிக்க மாட்டேன் அவனுக்கு இலகுவாக இருந்த அஞ்சு பேருக்குன்னு கேட்க இருந்துச்சு மூன்று பேருக்குன்னு கேட்க இருந்துச்சு ஒருவனு கூட கேட்க இருந்துச்சு ஆண்டோட பதில் ஒரே பதில் தான் ஆனால் ஆபிராம் இடையில விட்டுட்டு போனபடினாலே பத்து பேரோட நிறுத்தினபடினாலே அந்த தேசத்தை தேவன் கோபாக்கினால அழிச்சார் காப்பாற்றப்பட வேண்டிய இடம் மனுஷனுடைய பெலவினத்தினால அவனுடைய ஜெப குறைவுனால இடையில விட்டுட்டு போனபடினால அழிவு கவலைக்குரிய காரியம் நாங்கள் தானியல கூட பார்க்கலாம் தானியல் புத்தகத்தை நீங்க பத்தாம் அதிகாரத்தை நீங்க பதினான்காம் வசனம் வரை வாசிப்பீங்களா இருந்தா அங்கு தானியேல் உண்மையாகவே ஜெபிக்கிறான் எனக்கு நேரம் கணக்கு கிடையாது கொஞ்ச நேரம் இருக்கு நான் பேசி முடிக்கிறேன் சரியா தானியேல் தேவனத்தில் ஜெபம் பண்ணான் நீங்க ஜானியுடைய ஜெபத்தை கவனிச்சு பார்ப்பீங்களா இருந்தா உண்மையாகவே அவன் அரண்களை எங்கேயுமே நிர்மூலமாக்கலை பிசாசுக்கு விரோதமாக ஜெபிக்கலை அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான் தானியல் தனிப்பட்ட விதத்தில் பிசாசு போராட போயில்லை அவன் தேவனத்தில் ஜெபம் பண்ணான் சரியா அப்ப அந்த ஜெபத்தின் காரணத்தினால தானிய ஜெபத்தின் காரணத்தினால வான மண்டலத்துல போராட்டம் நடக்குது தானியல் தனிப்பட்ட போராட போயில்லை ஜம் தேவனத்தில் தேவன் மிகாவில் அனுப்பிக்கிறார் வானமனத்தில் போராட்டம் நடக்குது அது போராட்டம் நாங்கள் அதை எடுத்து போராட வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுடைய கடமை தேவனத்தை ஜபிக்கிறது அவருக்கு தெரியும் அந்த என்ன நடக்கணும் என்று சொல்லி ஒரு வாசிக்கிறேன் தானியல் புத்தகத்தை வாசி பாருங்க தானியல் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இதோ அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதுக்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் உன் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்க ஜபத்த வார்த்தை பேசலாம் அல்லது நாளாந்த வாழ்க்கையில உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாக தேவ வார்த்தை உங்களுடைய வாயில பேசலாம் தேவனுடைய வார்த்தை ஜெபத்திலோ அல்லது சாதாரண நேரத்திலோ நாங்கள் பொதுவான நேரத்தில் பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் நிமித்தம் தேவன் செயல்படுவார் ரைட் ஜபத்தில் தேவனுடைய வார்த்தை பேசுவீங்களா இருந்தா சூழ்நிலை மாறும் இந்த பூமியில நாங்கள் வார்த்தை பேசணும் இன்னொரு காரத்தை மனதில் வச்சுக்கொள்ளுங்க பூமியில இப்பொழுது தேவனுக்கு அதிகாரம் கிடையாது தேவன் இந்த பூமிக்குரிய அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்துட்டார் விசுவாசல் கொடுத்துட்டார் அப்ப விசுவாசிகள் ஜபிக்கும் பொழுது தேவனுக்கு நாங்கள் அவர் வல்லமை செயல்பட நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம் தேவன் நீதி உள்ள தேவன் நாங்கள் அவருடைய சிஸ்டிப்பா இருக்கலாம் ஆனால் தேவன் நீதியாய் செயல்படுற தேவன் அவருக்கு வல்லமை உண்டு சர்வ வல்லவன் ஆனாலும் நீங்கள் ஜெபித்தால் தான் தேவன் இந்த பூமியிலே சூழ்நிலை மாற்றுவார் சரியா அப்ப பல ஏற்பாட்டு காலத்தில் உண்மையாக ஜனங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட இல்லை ஆகவே தானியல் ஜெபிக்கலாம் இன்றைக்கு நமக்கு புதிய உடன்படிக்கை பிரகாரம் எங்களுக்கு அதிகாரமும் உண்டு ஜெபத்துக்கு நாங்கள் பதிலையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே பழைய ஏற்பாட்டின் ஜெபத்தை வைத்து அதை நாங்கள் ஒரு உதாரணமாக ஒழிய இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் ஜெபங்கள் மிகவும் பல்லமுள்ளது ஆகவே நான் சொல்றேன் ஒரு தேசத்தையோ ஒரு பட்டணத்தையோ மாற்ற வேண்டுமா இருந்தால் முதலாவது நாங்கள் நிலத்தை ஆயத்தப்படுத்தணும் கூட அது பிறகு சுவிசேஷம் அறிவிக்கணும் வார்த்தை போகணும் வாய விட்டு நாங்கள் வெளியே போகணும் சுவிசேஷம் அறிவிக்க மூன்றாவது பரசுத்தாவியானுடைய பொழிவும் தேசம் முழுதும் நிரம்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கணும் பின்மாறி மலைக்காக நான்காவது நீங்கள் எதிர்பார்த்த விட பெரிதான அறுவடை கிடைக்கும் அப்படிதான் தேசம் மாறும் பட்டணம் மாறும் கிராமம் கூட மாறும் மறக்க வேண்டாம் ஒரு மனுஷனை மனுஷன கருத்தை தேடுறார் அந்த மனுஷன் நீங்களா வாங்க அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஜெபிப்போம் அன்பும் அருமை தகப்பனே மறுபடியும் சமூகத்தில் வந்து அப்பா நம்முடைய வசனத்தை கேட்கத்தக்கதாக தந்த கிருபிக்காக நன்றியுடன் சோசரிக்கிறோம் சத்தியத்தை அறிவீர்கள் என்று சொன்னவரே இன்னைக்கு நாங்கள் உடைய சத்தியத்தை கேட்டோம் இந்த சத்தியத்துக்குடாக எத்தனையோ பிழையான காரியங்கள் இருந்து எங்களை திருத்தி வசனத்தின் பிரகாரம் தேசத்துக்கு ஜெபிக்க எங்களை பட்டணத்துக்காக ஜெபிக்க எங்களை கிராமங்களுக்காக ஜெபிக்க நீர் கிருபை தந்து அந்த வெளிப்பாடை கொடுத்ததுக்காக ஆண்டவரே செபையாருக்காக நான் செபிக்கிறேன் குறிப்பாக யார் யார் இவ்வளவு காலம் பிள்ளைய வழிநிறுத்தப்பட்டார்களோ அவருடைய மனக்கண்களை இன்னைக்கு நீர் திறந்து விட்டீர் வசனத்தின் பிரகாரம் செபித்து நம்முடைய ராஜ்யத்தை கட்ட ஒவ்வொருவரும் கருவியா எடுத்து பாவிக்க முடியாது நான் செபிக்கிறேன் இந்த செய்தியை கேட்ட ஜனங்கள் யார் யாராவது பிசாசுடைய வலையிலே சிக்குப்பட்டு பிசாசுடைய தொல்லையிலே அகப்பட்டு வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கா மனதுரை கிருபையை காண்பித்து அவர்களுக்கு தேவையான விடுதலை கொடுத்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து அதை ஆசிரியக்க முடிய நான் ஜெபிக்கிறேன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துக்கா நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நான் இன்னொரு சிறிய ஜெபத்து உங்களை விரும்புகிறேன் இவ்வளவு காலம் நீங்கள் இயேசுவை சுந்தரிச்சலாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களா இருந்தால் இது ஒரு வாய்ப்பு இயேசு இல்லாமல் மோட்சம் போக முடியாது இந்த பூமியிலே நாங்கள் வாழ்கிறது நல்லது சந்தோஷமா இருப்பது நல்லது வேதம் சொல்வது மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவனுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவன் பிறப்புற லாபம் ஒன்றுமே இல்லை ஆகவே இயேசுதான் மனுஷனுடைய பாவத்துக்காக இந்த பூமியிலே வந்து பிறந்து கல்வாரி சிலவிலை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுத்து எழுப்பப்பட்டவர் அவரை எங்களுடைய இருதத்தில் விசுவாசித்து அவர்தான் எங்களுடைய ஆண்டவருண்டு வாயிலை அறிக்கை செய்தால் நாங்கள் ரட்சிக்கப்பட முடியும் மறித்த பிறகு நிச்சயமாய் மோட்சம் போக முடியும் உங்களுக்கு மனதோடு நரகத்துக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை நான் மோட்சத்து போக வேண்டும் என்றும் சொல்வி நான் நான் சொல்கிற ஜபத்தை எனக்கு பின்னுக்கு சொல்லுங்கள் அன்புள்ள பிதாவே என்னுடைய பாவத்துக்காக என்னுடைய தண்டனை அனுபவிக்க என்னுடைய குமாரன் பூமிக்கு அனுப்பி வைத்தேன் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் பிதாவாகிய தேவன் அவரை மறித்து உயிரோடு எழுப்பினார் என்று என் இருதயத்திலே விசுவாசித்து என்னுடைய நாவிலே இயேசுவே கர்த்தர் என்று நான் அறிக்கை செய்கிறேன் இந்த நிமிஷம் முதல் பிசாசுக்கு என் வாழ்க்கையிலே எந்த இடமும் கிடையாது நான் தேவனுடைய பிள்ளை நான் இயேசுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவன் நான் மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறேன் இயேசுவே என் ஜெபத்தை கேட்டு பண்ணால் நன்றி நன்றி தகப்பனே ஆமே இந்த ஜெபத்தை செய்திருப்பீங்களா இருந்தா நீங்க இன்றைக்கே ரச்சிக்கப்பட்டுட்டீங்க இயேசுடைய பிள்ளை நீங்க இந்த பூமியில எந்த நேரம் மறைச்சாலும் கூட நீங்க நிச்சயமா மோட்சம் போவீங்க அந்த உறுதி உண்டு அது மாத்திரமல்ல இந்த ஜெபத்தோட நிப்பாட்டி கொள்ளாத படிக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டியெழுப்ப ஒரு சரியான தேவடைய வசனத்தை சரியாய் பகுத்து ஆராய்ந்து போதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையை போய் கண்டடைங்கு அதில் பங் ஆராதனையில் பங்கு பெறுங்கு அப்படி கண்டுபிடிக்க முடியாவிட்டால் எங்களுடைய சபை பத்தலையிலே எபரிபத்த ரோடிலே கிறிஸ்தவ குடும்ப சபை என்று சபை உண்டு இலக்கம் ஐம்பத்தி மூன்று ஒன்றில் ஒன்று இந்த விலாசத்துக்கு வருவீர்கள் கலந்தால் கிறிஸ்தவ குடும்ப சபை இலக்கம் ஐம்பத்தி மூன்றின் கீழ் ஒன்று ஒன்று எபரிபத்த பீதியிலே ஒத்தலைக்கு வருகிருந்தால் எங்களது சபையிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கிறது எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள கீழே உள்ள விலாசத்தோடு தொடர்பு கொள்ள முடியும் அப்படி முடியாவிட்டால் நீங்கள் கடித மூலமாவோ அல்லது எப்படியா தொடர்பு கொள்ள பாருங்கள் கீழே எங்களுடைய இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது கூட எங்களோட தொடர்பு கொள்ள முடியும் எங்களுக்கு முடியும் உங்களை சரியான இடத்துக்கு வழிநடத்த சரியான காரியத்துக்கு வழிநடத்த கடைசியாக மறந்துவிட வேண்டாம் அடுத்த வாரம் இதே நேரத்தில் இன்னொரு செய்திக்கு நாங்கள் செய்தி கொடுப்போம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக